குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் 15,000 கொடுப்பனவு உறுதியானது. கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரடினால் இயலும். இனம் சார்ந்த தமிழ்த்தேசிய செயற்பாட்டுங்கிற அடிப்படையில் தமிழ் மக்கள் நிலையில் விரும்பி விரும்பியதன் அடிப்படையில் தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு பயணத்தின் அடிப்படையிலும் நான் உங்கள் முன் வருகின்றேன். இனம் சார்ந்த தமிழ் தேசிய பயணத்துடனான தமிழ் மொழி வாழ்வியல் அரசியலுக்குள் நுழைந்து 40 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் இனத்தோடு சேர்ந்து பயணிக்கும் ஒருவனாகவும் அப்பயணத்தில் என்னோடு இணைந்து பயணித்தவர்கள் சார்பாகவும் அன்றைய பயணத்தில் எம்மோடு இணைந்து பயணித்தவர்கள் சார்பாகவும் அப்பயணத்தில் மண்ணில் வித்தாகிய எம் செல்வங்கள் சார்பாகவும் தம் அவயங்களை இழந்து வலிவின் வாழ்வோடு போராடுபவர்கள் உயிரின் உறவுகளை தம் கண்முன்னே தொலைத்து வரியெழுதா வழிகளோடு வாழ்பவர்கள் அனைவர் சார்பாகவும் தாய்மொழி தமிழோடு வாழ்பவர்கள் அனைவரிடமும் வருகின்றோம். காலத்துக்கு காலம் தமிழ் இனம் தம் உரிமை பயணத்தை சாத்வீகம் கலந்த அரசியலோடும் இரத்தம் சிந்திய ஆயுத வழி அரசியலிலும் போராடி வீழ்ந்தவர்கள் நாம். வலி சுமந்து மீள் எழுந்து நடைபயில நாம் நினைத்த போதெல்லாம் எதிரியானவன் துணை கொண்டு துரோகம் தலை தூக்கி தமிழன் தலை குனிந்து வரலாறுகள் கதை பேசும் காலங்கள் பல உண்டு. அரசியல் தலைமைகளின் ஆழமான மெருகூட்டிய தீர்வு பொதிகள் என கதை பேசிய காலங்கள் பல புரண்டோடின. இணக்கப்பாட்டு அரசியல், எக்கேராட்சிய விளக்கம், பொருளாதார மூச்சு எனும் ஒரு போலி தலைமை அரசியல் பேசி உடைத்தது ஒரு பழமையின் சின்னம். சரி, அது போகட்டும் என எஞ்சிய சிலவற்றை தோல் தூக்கி முயற்சிகள் பல தோல்வி கண்டு மறைந்தன. தொடரும் பயணத்தை விரல் விட்டு எண்ணும் ஒரு சிறு சமூகத்தின் விடாமுயற்சியின் ஒரு பெருந்தெரிவே பொது வேட்பாளர் என்னும் தமிழ் தேசிய பயணத்தின் அடையாள சின்னமே சங்கு. இருந்தும் அதையும் வசை பாடினர், தரமுறைக்கினர், புறக்கணிப்பு என்றனர், பேரம் பேசினர், பிரதேசவாதத்தையும் முன்வைத்தார்கள். இத்தனை தடைகளையும் தாண்டி தமிழை நேசித்த ஒலிகண்டி மண் தொட்டு பொத்துவில் தலைசாட்டியது தேசியத்தின் ஒரு சின்னமான பா அரியநேந்திரன் அவர்கள். தன்னெழுச்சி கொண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும் கடமையையும் புலம்பெயர் தமிழினத்தின் தமிழினமும் ஈழத்தமிழர்களின் எழுச்சியை மழுங்கடித்து எதிர்த்தரப்போடு திருட்டு சதியிலும் கூறு போட்டு அரியணை ஏற துடிக்கும் தமிழரசு கட்சியின் ஒரு சிலரின் தமிழ் இனத்தின் சாபக்கேடாக ஆகினர். தமிழ் முஸ்லிம் மக்களின் மொத்த வாக்குகளை புடுங்கி எடுப்பதற்கான கடும் முயற்சியில் தென்னிலங்கையின் 3 ஜனாதிபதிகள் பேரம் பேசும் சக்தியாக மாறியுள்ள நிலையில் உடைத்ததை மெருகூட்ட பல கதைகள் தலைக்கணத்தோடு சில பல பொய்களை தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்வைத்து உயர்வு நிலை கொடுத்து உலக வாழ் பல லட்சம் தமிழ் மக்களின் தமிழ் தேசிய வாழ்வுரிமை அதியுச்ச தியாகம் கொண்ட எண்ணப்பாடுகளை கூட்டிய அறைக்குள் 18 போலி தேசியவாதிகளின் தீர்மானத்தை உலக வாழ் ஈழத்தமிழர்களின் ஏகோபித்த முடிவாக அமைய முடியாது என்பதை எதிர்வரும் 21-9 தமிழ் தேசியத்தின் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து மேல் குறித்தவர்கள் முகத்துறையை கிழித்தறிய அகிம்சையின் உச்சம் தொட்ட தியாக தீபன் திலீவன் அவர்களின் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்ற யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு அவர் தியாகம் நிறைந்த இந்நாட்களில் சங்கு என்னும் ஓசை ஒழித்திட தமிழராய் அணிதிரள அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.